லியோ படம் அனௌன்ஸ் பண்ணும்போது தமிழ் ஹிந்தி கன்னடா தெலுங்குன்னு பேன் இந்தியாவாக தான் ரிலீஸ் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதற்கான ப்ரொமோஷன்லாம் இன்னும் லியோ டீம் ஆரம்பிக்கவே இல்லை. இருந்தாலுமே பாலிவுட் ஸ்டார் சஞ்சய் தத் லியோ படத்தில் நடிக்கிறாரு, ஹிந்தி வெர்ஷனுக்குன்னு தனி போஸ்டரே விட்டுருந்தாங்க. அப்போ ப்ரொமோஷனே நடக்காமலே லியோ படத்தை ஹிந்தி வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணுவாங்களா? வர அக்டோபர் 5ஆம் தேதி லியோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, அப்போ ஹிந்தி வெர்ஷனில் செப்பரேட்டாக அதே டேட்டில் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுவாங்களா? இதை எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். பொதுவாக ஹிந்தி வெர்ஷனில் ஒரு மூவி நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு கிரிட்டேரியா இருக்குங்க. அது நார்த் இந்தியாவில் இருக்க மல்டிபிளெக்ஸஸில் ஹிந்தி வெர்ஷனில் ஒரு படமே ரிலீஸ் ஆகணும்னா அந்த படம் 8 வாரங்கள் கழித்து தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் 4 வாரங்கள்லேயே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற அக்ரிமெண்ட் போட்டிருந்தா நார்த் இந்தியாவில் இருக்க எந்த மல்டிபிளெக்ஸஸ்லையும் அந்த படமே ரிலீஸ் ஆகாது. அப்படின்னா பிஎன்சி சென்டர்ஸ் தேட்டர்ஸில் மட்டும்தான் அந்த படமே ரிலீஸ் ஆகும். இப்போ லியோ படத்துக்கு வருவோம். பல வாரங்களுக்கு முன்னாடியே நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட 125 150 கோடி ரேஞ்சில் லியோ படத்தை ப்ரொடியூசர் வித்துட்டாரு. ரொம்ப அதிகமான விலையாக இருக்கிறதால 8 வாரங்கள் டீலாக இருக்காதுங்க, 4 வாரங்கள்லேயே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற டீலாக தான் இருக்கும். நார்த் இந்தியாவில் சக்ஸஸை கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிற சில சவுத் இந்தியா படங்கள்லாம் ஹிந்தி வெர்ஷனை மட்டும் விட்டுட்டு தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் வெர்ஷனுக்கான டிஜிட்டல் ரைட்ஸை மட்டும் விற்றுருவாங்க. இதனால் நார்த் இந்தியாவில் இருக்க மல்டிபிளெக்ஸஸில் அந்த படமும் ரிலீஸ் ஆகும். இந்த மெத்தடில் லியோ டீம் விற்றுருப்பாங்களான்னு பார்த்தா அதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா 125 கோடி ரேஞ்சில் விற்றுருக்காங்கிறப்ப ஹிந்தி வெர்ஷனையும் சேர்த்தே தான் விற்றுருப்பாங்க. இதன் மூலிமா நமக்கு தெரிய வருது நார்த் இந்தியாவில் இருக்க எந்த மல்டிபிளெக்ஸஸ்லையுமே லியோ படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ரெண்டாவது, அக்டோபர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற ட்ரெய்லரையாவது ஹிந்தி வெர்ஷனில் சைமல்டேனியஸாக ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அது நடக்கும். பட் அக்டோபர் 5ஆம் தேதியே ஹிந்தி வெர்ஷனில் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி தான். விஜய் லோகேஷ் இந்த காம்போவில் லாஸ்ட்டாக வந்த மாஸ்டர் டீசரையே தமிழ் வெர்ஷனில் ஒரு தேதியில் ரிலீஸ் பண்ணிவிட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ஹிந்தி வெர்ஷன் டீசரையே லான்ச் பண்ணிவிட்டாங்க. அதே போல தாங்க லியோவுக்கும் நடக்கும். அக்டோபர் 5ஆம் தேதி தமிழ் வெர்ஷனுக்கான ட்ரெய்லரை லான்ச் பண்ணிவிட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் 4 to 5 டேஸ்க்கு முன்னாடி ஹிந்தி வெர்ஷனோட சேர்த்து மற்ற மொழி வெர்ஷன்லையும் லியோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். லியோ படத்துக்கான ஹிந்தி டப்பிங் ஒர்க் மும்பையில் போய்கிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆகுங்க. ஆனால் எதிர்பார்த்த ஸ்க்ரீன் நம்பர்ஸ் கிடைக்காது. ஆல்ரெடி தெலுங்கு டப்பிங்கில் முடிஞ்சிட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. ஹிந்தி வெர்ஷனில் லியோ போஸ்டரை லான்ச் பண்ணாங்கல்ல, அப்போவே ஹிந்தியில் தமிழ் சினிமாவுக்கான மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்குது, அதில் விஜய் படங்கள் எந்த அளவுக்கான கலெக்ஷன் கொடுத்துருக்குதுன்னெலாம் டீட்டெயிலாக ஒரு தனி வீடியோவே அப்லோடு பண்ணி அதோட லிங்க்கும் இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நார்த் இந்தியாவில் படத்தோட ப்ரொடியூசரே ஸ்ட்ரெயிட்டாக ரிலீஸ் பண்ணுறாருன்னா நியூஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் நார்த் இந்தியாவில் லியோ படத்துக்கு கிடைக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.